வணக்கம். எடப்பாடி பழனிசாமி, தேசிய கட்சியோட எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை, நாங்கள் கை காட்டுறவங்க தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சமயத்தில் திடீர்னு செல்வராஜ் வந்து ஒருத்தரை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்தியை வந்து புகழ்ந்து ஒரு வீடியோ வந்து அவர் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டோன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம், எதுக்காக ராகுல் காந்தியை பற்றி ஒரு ஒரு ட்வீட்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்குள்ளே ஏற்கனவே உட்கட்சி பூசல் அதிகமாக ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் இவர் வேற ஏயா தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடப்பாடி பழனிசாமிக்கு புகார் போட்டால் கடைசியில் என்ன தெரிஞ்சது, எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் செல்லூர் ராஜே போட்டிருக்கிறாரு. இத்தனை வருஷமாக காங்கிரஸை பற்றி அவர் என்னையா பேசியிருக்கிறாரு, திடீர்னு இப்படி போடுறாருன்னா செல்லூர்ராஜ் மூலமாக எடப்பாடி பழனிசாமி இந்த ட்வீட்டை போட வச்சு காங்கிரஸை வந்து எப்படியாவது மத்தியில் திரும்பவும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு அனுசரணையான ஒரு போக்கை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்குது. 2026 அவங்க கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி தான் வந்து காங்கிரஸோடலாம் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சில பிளான்லாம் போட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறார். திமுக விட்டு காங்கிரஸும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இருக்கிறனால அவங்க வலுவாக நாடாளுமன்ற ரிசல்ட்டு கூட அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன தைரியத்தில் கூட்டணியே இல்லாமல் அவர் நிற்கிறாரு, கூட்டணி நீ வரலைன்னு சொல்கிறத விட அவரை நம்பி யாருமே போகலை, அதுதான் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையே. அவரும் பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்கள் வீட்டிலையும் போய் எல்லாத்தையும் வச்சு முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டு பேசி பார்த்தார், ஆனால் எதுவுமே சாத்தியப்படலை. யாருமே பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ரெண்டு பேருமே இரட்டை தலைமையாக இருக்கும்போதே அவங்களால பெருசாக வெற்றி பெறவே முடியல. அப்போ பாஜக வேறு அவங்க கூட கூட்டணியில் இருந்துச்சு, அந்த மாதிரி சமயத்தில் கூட அவங்களால பெருசாக வெற்றி பெறவே முடியல. இப்போ வந்து ஓபிஎஸும் வெளியே வந்துட்டார், அண்ணாமலையும் வெளியே வந்தாச்சு, பாஜகவும் வெளியே வந்தாச்சு, எடப்பாடி பழனிசாமி மட்டும் என்னத்தை செய்ய முடியும், அங்கே என்ன பெரிய செல்வாக்கு இருக்குது? அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அதிமுக வாங்குகிற ஓட்டுகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு உழுகிற ஓட்டுகள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்பினா இல்லை அதிமுக தொண்டர்கள் நம்பினா அது முட்டாள்தனமானது. ஏன்னா ரெட்டை இலைக்காகவும் கட்சிக்காகவும் உழுந்த ஓட்டு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு பெல்ட்லேயே பெரிய அளவில் செல்வாக்கே கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற அவங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களையுமே பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து பிரிச்சுட்டார். எடப்பாடியா அண்ணாமலையா அப்படின்னு அந்த பகுதி மக்கள் பார்த்தாங்கன்னா எல்லாருமே அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, அண்ணாமலையும் அங்கே இல்லை. அப்போ இவங்க கூட்டணியில் இருக்கும்போதே ஒரு 35% வாக்குகள் வாங்க முடிஞ்சவங்க அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தனியாக இருக்கிறார். ஓபிஎஸும் வெளியே வந்துட்டார், ஏற்கனவே டிடிவி போயாச்சு, சசிகலா போயாச்சு, இப்போ பாஜகவும் வெளியே வந்தாச்சு. இந்த மாதிரி சமயத்தில் எப்படி அவர்னால் வந்து ஜெயிக்க முடியும், எவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் பல தரப்பில் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை தாண்டி காங்கிரஸை நம்ம பக்கத்துல கொண்டாந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஏன்னா எடப்பாடி காங்கிரஸோட அரசியல் ஆலோசகராக சுனில் இருக்கார், அவர் ஏற்கனவே வந்து மிதுனுக்கு பழக்கம், எடப்பாடி பையனுக்கு பழக்கம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அரசியல் ஆலோசகராக ஏற்கனவே இருந்த ஒரு அதிமுகவுக்கு, அதனால் அந்த பழக்கத்து வழக்கத்தில் வந்து எப்படியாவது நம்ம காங்கிரஸோட டையப் வச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து பாஜக கழட்டி விட்டு வெளியே வந்தார். காங்கிரஸ் எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடும்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணிக்குள்ளே இருந்தனால எடப்பாடினால் ஒன்றுமே செய்யவே முடியாது. அதே போல் வந்து ஜெயலலிதா இறந்து போன பிறகு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பல வாக்குகளை வந்து அவர் பிரிச்சிட்டார், அவர் நிறைய வாக்குகள் ஏடிஎம்கே வாக்குகளை பிரிச்சுட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அப்படிங்கிற காரணத்தை தாண்டி எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினரும் வந்து அதிமுக பெருசாக ஆதரிக்கவே இல்லை, ஜாதி கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த ஜாதியினரை வந்து அதிமுகவுக்குள்ள வச்சு அவங்கள வேட்பாளராக்கி இல்லை அவங்க மூலமாக தலைமையை கொண்டு வந்து அவங்க மூலமாக நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோட திட்டமாக இருக்குது. ஜாதி அரசியலை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லார் மக்கள் மத்தியிலுமே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு அழிவு பாதையை நோக்கி போகுது. இது வரைக்கும் யாருமே இருந்தவங்க யாருமே பெருசாக ஜாதி ரீதியாக அதிமுகவை கொண்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நிப்பாட்டினது வந்து ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறார். ஏன்னா அவர் சமுதாயத்தை சார்ந்த சசிகலாவுக்கு அவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு துரோகம், அந்த துரோகத்தையே மறக்கலை யாருமே, அதிமுக தொண்டர்கள் யாரும் பெருசாக மறக்கலை. எடப்பாடி பழனிசாமி மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சசிகலா ஆதரவாளர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டிடிவி அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக ஒற்றைத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ண அக்கப்போரில் மிக முக்கியமான அக்கப்போர் ஓபிஎஸ்ஐ பொதுக்குழுவில் வந்து வாட்டர் பாட்டில் அடித்தது எல்லாமே அடித்து அவர் அவமானப்படுத்தி, எவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு சீனியர் அவர், அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவர் வெளியேற்றும் போது அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனைகளில் தான் இருக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியல. அவருக்கு வந்து பாஜக ஆதரவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பாஜகவுக்கும் துரோகம் செஞ்சு அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு தனிச்சு நிற்கிறாரு. நிற்கிறாருன்னா தேமுதிகவோட கூட்டணி வச்சு நிற்கிறார். வேறு வழி இல்லை, தேமுதிக தான், அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, இவருக்கும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானோன்னா அவர் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் வெளியே போன பிறகு பார்த்திங்கன்னா முக்குளத்து சமுதாய ஓட்டுகள் முழுசாக பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு 90% ஓட்டுகள் உழுவுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சசிகலாவுக்கும் மிகப்பெரிய துரோகம், டிடிவிக்கும் துரோகம், ஓபிஎஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென் மாவட்டங்களையும் சரி டெல்டா மாவட்டங்களையும் சரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக அதிமுக அப்படின்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. என்ன இது போகிற பக்கத்தெல்லாம் லாக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் இப்போது ஆட்சி அமைக்க முடியுமா 2026ல் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த அளவுக்கு செல்வாக்கா எடப்பாடி பழனிசாமி இல்லை. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவில் எடுபடலை. பிரேமலதா பேச்சு கூட ஓரளவுக்கு எடுபட்டுச்சு, ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேச்சு வந்து பெருசாக வந்து எடுபடவே இல்லை. இவரோட நம்பிக்கை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை கொண்டு வந்துடணும், திரும்பவும் ஒரு வேளை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் உட்காருது அப்படின்னா நமக்கு காங்கிரஸோட ஆதரவு தேவை, எப்படி பாஜகவோட ஆதரவு நமக்கு வேணும் தேவை அப்படி இருந்துச்சோ நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் தேவைப்பட்டுச்சோ அதே போல் காங்கிரஸ் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக வந்து மத்தியில் திரும்பவும் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அப்படியே ஆட்சி அமைச்சாலும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்குது. 2026 வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வரைக்குமே வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட டைஅப்பில் தான் இருக்க போகிறாங்க. திமுகவோட கூட்டணியில் வந்து அவங்க வெளியேற மாட்டாங்க. அதே போல் வந்து காங்கிரஸில் இருக்க செல்வ பெருந்தகை ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா திரும்பவும் நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கூட்டணி ஆட்சி வேணால் அமைக்க முடியுமே தவிர திமுகவோட டீல் பண்ணி கூட்டணி ஆட்சியில் வேணால் ஆட்சியில் வேணால் அமைச்சரவை பதவியில் இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து பெருசாக தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு செல்வாக்கெல்லாம் அது இழந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் செல்வ பெருந்தகை சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு அவங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடியெல்லாம் காங்கிரஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவே முடியாது. அதை தாண்டி அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அதனால் திமுக கூட்டணியே 2026 வரைக்கும் தொடரும். இதில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கூட்டணியை வந்து வலுவாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவருடைய பொசிஷனை வந்து கரெக்டாக வச்சுருக்கிறார். அதனால் வந்து நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டு கூட திமுகவுக்கு சாதகமாக போகும். எடப்பாடி பழனிசாமி செஞ்ச அந்த குழப்படினால் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இங்கே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இல்லாமல் போச்சு. ஒருவேளை பாஜக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் ஒருவேளை திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப்பை கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதிமுக கூட்டணி வாங்கியிருக்கோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொதப்புனதில்லை, இல்லை திமுகவோட டைஅப் போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி செஞ்சாராங்கிறதும் ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து அதிமுக வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பாஜக ஓபிஎஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கிறனால கண்டிப்பாக வந்து திமுக ரொம்ப சாலிடாக அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக எத்தனை தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 தொகுதி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு 8, அடேங்கப்பா அப்படி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. எடப்பாடியோட இந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.